ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பாகவதாள் வந்து நவமணி மாலை முதல் பாசுரம் வந்து கேட்டுருக்கோம். அதுல கடைசி ரெண்டு வரி மட்டும் உபன்யாசம் பண்ணணும். இதுல முந்தின வரியில வந்து அயன் முடி தன்னில் அமர்ந்துயர்ந்தன அப்படின்னு சதுர்முக பிரம்மா அவன் சிறுசிலே பெருமாள் திருவடி போ சத்தியலோகத்தை தாண்டி போச்சு அமன் உயர்ந்த திருவடின்னு சொன்னார். அதற்கு முன்னாடி இதுல ஸ்ருதி ஸ்பஷ்டம் அப்படின்னு சாதிச்சார். வேதத்திலே சொல்லியிருக்கு எம்பெருமான் திருவடிதான் பிராபிய பிராபங்கள்னு சொல்லியிருக்கு. அதுல வேதல ஸ்ருதி வாக்கியமும் ஆழ்வாருடைய வாக்கியமும் நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ கடைசி சரம வரிகளான இந்த பாசுரத்திலே அருள் தர எண்ணி அயந்தை வந்தன அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க அருளி செய்கிறார். அதாவது முதல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார். இங்க தெய்வநாயகன் இங்க தேவாசுர யுத்தத்துல வந்து போர் புரிஞ்சு அம்புகளை தன் திருமார்புடைய வாங்கின்னு இந்த ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்ட திரு அயந்தையில எதுக்கு நித்தவாசம் பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டாக்கா, பின்னால இந்த சுவாமி தேசிகன் இந்த ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர், வேங்கடநாதனுடைய அவதாரமா அவதாரம் பண்ண போறார். அவருக்கு அனுகிரகம் பண்ணவே இங்க வந்து இந்த தெய்வநாயகன் வந்து முன்னமே வந்து காத்திருந்தான் அப்படின்னு சாய்க்கிறார். எங்க அதான் அருள் தர எண்ணி அயந்தை வந்தன அப்படின்னு. அதாவது இவருக்கு அனுகிரகம் பண்ணணும். இது பாஷ்யகாரர் நிர்மாணிக்க போற சத்சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய அரண் அமைச்சு இந்த சுவாமி தேசிகன் 120 கிரந்தங்களுக்கு மேல பண்ணி எது பிரதான பரிதந்திரம், இந்த பெருமாள் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா இருக்கான், அனைத்து வஸ்துக்களும் அவனுக்கு சரீரமா இருக்கு என்ற பெரிய விசிஷ்டாத்வைத கோட்பாட்டை இந்த ரகசேத்திரயத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணவே முன்னாடி வந்து இங்க உட்கார்ந்துட்டான். ஏன்னா பின்னால சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண போற, தூப்புள் பிள்ளை அவதாரம் பண்ண போறார், அவர் திருவைந்தமானவர்கள் எப்படியும் வரணும், இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி. திருவைந்தி மாநகர் வந்து சுவாமி தெய்வநாயகனே ஹயக்ரீவனாய் அவதாரம் பண்ணி அவருக்கு அந்த லாலாமிரதத்தை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பெருமாள் முன்னமே வந்து காத்திருந்தான் இந்த ஆச்சாரியன் வரப்போறார் அப்படின்ட்டு. அதனாலே அருள் தர எண்ணி அயந்தை வந்தன இங்க சாதிச்சாலும் அங்க அயந்த மாநகரில் அமர்ந்தன யமக்காய் முன்னாடியே சாதிச்சுட்டார். எனக்கோசரம் எனக்கு விசேட கடாட்சம் பண்ணவே இந்த சுவாமி இந்த தெய்வநாயகன் இந்த திருவையந்தையிலே வந்து நின்னு சேவை சாதிக்கிறான் அப்படின்னர். அது எப்படின்னா மயவர மதிநலம் அருளினன் என்று நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணது போல இங்க இந்த சுவாமி தேசியனுக்கு தெய்வநாயகன் வந்து அயன் தெய்வா நகரில் அமர்ந்து, எதுக்கு அமர்ந்தன்னா யமக்காய் அமர்ந்தேன்னு சாதிச்சார் சுவாமி. அதனாலே இங்க விசேஷமான ஒரு கடாட்சம் இந்த சுவாமிக்கு இந்த தெய்வநாயகன் கொடுத்திருக்கார். அதாவது தான் இங்க வரப்போறேன்னு வந்து முன்னமே பாரித்து கொண்டு நீண்ட சௌலபிய அதிசயம் அப்படின்னு பெரியார் வியாக்கியானங்கள்ல சாதிக்கிறார். இப்படி எப்படி வந்து இதுல சொன்னாலே அந்த இந்த பாசுரத்துல வந்து முன்னி வந்தவன் நின்றிரந்துரையும் சென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம் எடுத்த மாதிரி தொலைவில் மங்கலம் பெருமாள் வந்து நம்மாழ்வாருக்கு அனுகிரகமலே முன்னமே வந்துட்டானாம். அந்த ரீதியில இங்க தெய்வநாயகன் திருவைந்தி மாநகருக்கு சுவாமி தேசிகன் எழுத போற அவருக்கு ஒரு அனுகிரக விசேஷம் பண்ணணும்ட்டு முன்னமே வந்து நிக்கிறான். இதுதான் எம்பெருமானுடைய சௌலபிய குணம். எப்படி வந்து இந்த ஆந்திர பிரதேசத்துல இருக்க மாதிரி அந்த வந்து வடதேசத்துல வந்து திருவேங்கடமுடையான் இந்த கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே அப்படின்ற மாதிரி அங்க வந்து இவன் பிரதானமாயிட்டான். நடுநாட்டு திருப்பதி என்ற ரெண்டு திபதேசம் இங்க இருக்கு. இதுல வந்து திருக்கோவிலூரும் திருவகீந்திரபுரமும் அங்க முக்கியமானது. ரெண்டு திருப்பதி தான் அங்க இருக்கு. இதுல வந்து தெய்வநாயகன் அதாவது இந்த திருவிக்கிரமன் வந்து முதலாழ்வார் மூவருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டார். ஓங்கி உலகளந்த உத்தமனா அனுகிரகம் பண்ணிட்டார். அடுத்து சத்சம்பிரதாயம் பிரவர்த்தகராய் வரக்கூடிய இந்த பாஷ்யகாரர் இந்த சுவாமி தேசிகனுக்கு யார் அனுகிரகம் பண்ணுனா இந்த நடுநாட்டு திருப்பதி தெய்வநாயகன் தான் இருந்தார் இங்க. அதனாலே இவர் மூலமாக ஒரு அனுகிரக விசேஷம் அவருக்கு கிடைச்சது. எப்படி இங்க வந்து கலியன் எப்படி வந்து மின்ன மாழியன் கையவன் செய்யவள் உரதரு திருமார்பன் பன்னு நான்மறை பல்பொருளாகிய
பரனிடம் வரைச்சாரல் பண்ணு நான்வரை பல்பொருளாகிய. இந்த வேதத்துக்கே பொருளா நிற்கிறான் இவன். இந்த வேதத்தை தான் சுவாமி தேசிகனுக்கு வேதாந்தமா அனுகிரகம் பண்ண போறாரு இந்த தெய்வநாயகன். அப்படி இவன் எதுக்கு வந்து நின்னா, அடியவர்க்கு மெய்யனா இருக்கிறதுனாலே இங்க வந்து நின்னார் அப்படின்னு சாய்க்கிறார். இவர் என்ன சொன்னார், அடியவர்க்கு மெய்யன். யார் இந்த தெய்வநாயகன் திருவடியிலே பரம பக்தி பண்ணி இவன் தான் நமக்கு எல்லாம், இவன் திருவடியே பிராபியம் பிராபகம், இவன் திருவடிக்கு தான் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், இவன் திருவடியே நமக்கு எல்லாத்தையும் வரமாய் கொடுக்கும்னு எண்ணி இந்த திருவடிய மறக்காம அதனுடைய சௌந்தர்யத்திலையும் லாவண்யத்திலையும் அழகிலையும் காம்பீரியத்திலையும் ஈடுபட்டு யார் இருக்காளோ அந்த அடியவர் மெய்யர் மலர்ப்பதம். இப்ப ஏன்னா பெருமாள் இங்க மெய்யனா இருக்கான், அதாவது நம்மாழ்வா சாதிச்ச மாதிரி மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். மனசளவுல பக்தி இல்ல சுவாமி, செயல் அளவுல மட்டும் பண்றான், அந்த பக்திய பெருமாள் ஏத்துக்க மாட்டான். மனசளவுலே பக்தி பண்ணணும், செயல் அளவுலே நம்ம கைங்கிறத தாரதமியம் இருந்தாலும் பெருமாள் ஒவ்வொரு ஜீவனுடைய திருவள்ளத்தை மட்டும்தான் பாக்குறான். அதனாலே மெய்யர் பெருமாளும் மெய்யர், அடியார்ல யார் மெய்யரா இருக்காளோ அவளுக்கு விசேஷமா அனுகிரகம். இங்க எதற்கு வந்தான்னா, அருள் தர எண்ணி வந்தான். எங்கு வந்தான், அயந்தை வந்தான். வந்தனன்னு அந்த திருவடிகள் சொல்ற இந்த இடத்துல, அருள் தர எண்ணி அயந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களே. எம்பெருமானும் அடியவர்க்கு மெய்யர், எம்பெருமானுடைய அடியார்களும் அவன் திருவடியிலே மெய்யரா இருக்கணும், அப்பதான் அனுகிரகம் கிடைக்கும். அடநாடு தென்னாடும் வடநாடும் தொழும்படி அப்படின்னர். இந்த பக்கம் திருவரங்கம், அந்த பக்கம் திருவேங்கடம், நடுநாட்டு திருப்பதியா இந்த திருவயந்தை மாநகர் வந்திருக்கு. ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த காம்பீரியமான இந்த பெரிய திவ்யதேசம், இந்த திவ்யதேசத்துக்கு சுவாமி தேசிகன் வந்தது ரொம்ப ஏத்தம். கலியன் முதல்ல மங்களாசாசனம் 10 பாசுரங்கள், அடுத்ததாக இந்த சுவாமி தேசிகன் இங்க எழுதி இந்த பெருமாள் மேல கிரந்தங்கள் 3 பாஷையிலையும் நமக்கு பண்ணிக்கிறது, அதை விட பரம போக்கியம். இப்படி மலர்பதங்கள்னு இங்க சாதிச்சார். அதாவது அங்க என்ன பண்ணார், திருவரங்கத்துல சாதிக்கும் போது விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்கள்னு அங்க சாதிச்சார் அதிகார சங்கரத்துல. இங்க சாதிக்கும் போது தெய்வநாயகம் விஷயமா சாதிக்கும் போது அடியவர் மெய்யர் மலர்பதங்களே, மென்மையான பதம். ஒரு புஷ்பம் எவ்வளவு மென்மை, அத மாதிரி மென்மை. இன்னும் சொல்ல போனா பெருமாள் திருவடி தளிர்புறையும் திருவடி, தளிர்புறையும் திருவடி, ரொம்ப தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிற திருவடி அப்படின்னுலாம் இங்க பெரியவா நமக்கு வந்து வியாக்கியானங்கள் ரொம்ப அழகா பண்ணி காட்டுறா. ரொம்ப முக்கியமானது அத்திருவடிகள் என்ன பண்ணும்னா, ஆசிரிதர்கள் விஷயத்திலே மெய்யனாய் நிற்கும். அதுதான் சுவாமி அனுகிரகம் பண்ற நமக்கு ஆசிரிதால். நம்மள மாதிரி எத்தனை பேர் அவன் தெய்வநாயகன் திருவடி வார்த்தைலிருந்து சுவாமினா அடியனுக்கு கிருபையா அனுகிரகம் கொடுங்கோ அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணாக்கா, அந்த திருவடியானது எப்பயுமே அந்த அடியவருக்கு மெய்யனாயும் தாச சத்தியனாயும் இருக்கும். விசேஷமான திருநாமம் இந்த பெருமாளுக்கு. இங்க தாச சத்தியன்னு ஒரு திருநாமம் உண்டு இந்த பெருமாளுக்கு. இதுதான் சுவாமி தேசிகன் தமிழ் பிறந்தது சொல்லும் போது அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு ஒரு பெருமாளுக்கு ஒரு திருநாமத்தை கொடுத்திருக்கார். எப்படின்னா, விரும்பி தொழுவார்க்கு மெய்யும். யார் இந்த திருவடியை விரும்பி தொடராலோ அவருக்கு எல்லாருக்கும் இந்த திருவடி அனுகிரகம் பண்ணும். பொய்யா ஒரு பக்தி பண்ணா எந்த பெருமானும் ஏத்துக்க மாட்டார். இந்த தெய்வநாயகத்தை ஏன் அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னா, இவன் சத்தியவாதியானவன், ஆசிரியர்களிடத்தே சத்தியமாயிருப்பான், சொன்ன சொல்ல காப்பாற்றுவான் அப்படின்றத வந்து அவாவா பெருமாள் திருவிழ பக்தி பண்ணி அவளுக்கு பலித்த அந்த பலன் மூலமா எல்லாரும் தெரிஞ்சுப்பான். ஏதாவது இது பெரியவா சொல்றான் இந்த இடத்துல, கைமிதிக நியாயம் அப்படின்னா, கைமிதிக நியாயம்னா எவ்வளவோ நடந்து போச்சு, இந்த பெருமாளை நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவான், அனுகிரகம் பண்ண மாட்டான் இல்ல, எவ்வளவு நடந்து போச்சு இதுவும் நடந்து போகும். அதனாலே இந்த திருவடிய போக்கிய அதிசயத்தை இந்த சுவாமி இங்க வந்து, சுவாமி தேசிகன் இங்க வந்து ரொம்ப அற்புதமா அருள் செயல இருந்ததுல. அதனாலே இந்த ரொம்ப சௌந்தர்யத்தையும் இந்த விக்கிரகம், இந்த திவ்யமங்கல விக்கிரகம் ஆசிரிதாலை வந்து எப்படி வந்து வசீகரிக்கிறது அப்படின்னு சொல்றதையும், இந்த விக்கிரகத்தின் சௌந்தர்ய அதிசயமே திருவுள்ளத்தை ஆகர்ஷித்த வடியழகை மறவாதார் பிறவாதாரன்னு சாய்ச்சார் முன்னாடி அந்த இடத்துல. அந்த மாதிரி பிரத்யங்க பூர்ண சுஷுமா சுபகம் வபுஸ்தே திருஷ்டுவாது சௌ விபுதனா தன திருப்தியதோமே
அப்படின்னு சுவாமி தேசிகன் தெய்வநாய பஞ்சாசத்தை சாதிச்சு இந்த திருவடியினுடைய விசேஷங்களை கொடுத்தார். நமக்கு முதல்ல பார்க்கும்போது என்னன்னா பாசுர எடுத்த உடனேவே அன்பருளம் கவர்ந்தனன் ஆரம்பம். நாள்தோறும் ஏகசிந்தேனா யாருக்கானோ அவளுக்கு வந்து திருவடிய அவளுடைய திருவுள்ளத்தை கவர்ந்த திருவடி, உலகமடங்க வளர்ந்த திருவடி, திருக்கிரமாத்தார சாச்சார் ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்த திருவடி அப்படின்னு, சிவன் தலையிலே தங்கி வெள்ள வந்த திருவடி, உலக படங்கள் அரங்க கொண்டன காளிங்க நடத்தினத்தை சாதிச்சார், தர்மம் உயர்ந்தது இதென்ன நின்றனா இது சத்தியமான திருவடி தர்மம் என்ற திருவடின்னு சொன்னார், தர்மம் இறந்து இசைந்து சென்றனா தூது சென்றதை சாதிச்சார். இங்க அடுத்தது சகடமுடைந்து கலங்க வேந்தன சகடாசிரவதத்தை சாதிச்சார். இங்க இந்த திருவடி தான் பண்ணிட்டுன்னு சாதிச்சார். தமர்கள் அருந்தும் மருந்து இதன்பன அடுத்த வரி நித்திய சூரிகள்லாம் இந்த திருவடி தான் பரம போக்கியமா நினைக்கிறா அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது பிராட்டி மகளும் இந்த திருவடிக்கே கைங்கரியம் பண்றா, திருமகள் செய்ய கரங்களொன்றின திகழ் துளவுந்து மணங்கமழ்ந்தன. எம்பெருமான திருவடியிலே திருத்துறாய் சாத்தின் இருக்கான். இந்த திருத்துறாய் பரிமளம் ரொம்ப அற்புதமா இருக்கு, திருத்துறாய் நல்லா விகசிச்சு மலர்ந்து இருக்கு, எம்பெருமான திருவடி ஸ்பரிசத்தால் ஏற்பட்ட விகசிதம்னு சாதிச்சாரிங்க. அடுத்தது செழிமணி கொண்ட சிலம்பிலங்கின, எம்பெருமான் திருவடியிலே கண்ட சாத்தின் இருக்கார், செழிமணி கொண்ட சிலம்பு இலங்கினு சாதிச்சார். சிலதான் இளந்தோர் அணங்குமிழ்ந்தன அப்படின்னார். என்னன்னா ராமாவதாரம் பண்ணும்போது இந்த அகலிகை சாபம் தீர்த்த ஒருவன் அப்படின்னு பெருமாள் இருக்காரு, இந்த திருவடிதான் அந்த அகலிகை சாபத்தை போக்கித்துனர். அடுத்தது அருமறையந்தம் அமர்ந்த பண்பின, வேதத்திலே சொல்லப்பட்ட திருவடி வேதத்திலே இருக்கிற திருவடி அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது என்னன்னா அயன் முடி தண்ணில் அமர்ந்துயர்ந்தன அப்படின்னர். அதாவது திருவிக்கிரமணாவதாரம் பண்ணும்போது பெருமாளுடைய திருவடி சத்தியலோகம் பிரம்மலோகம் எல்லாம் தாண்டி போய் பிரம்மனுடைய சிரசிலே பட்டு அந்த பக்கம் போய் நின்று அந்த அண்டபிண்டத்தையும் தாண்டி நின்ற திருவடி, அவன் அபிஷேகம் பண்ண திருவடி இது. அயன்முடி தன்னில் அமர்ந்தது உயர்ந்தது அப்படின்னு சாச்சார். அடுத்தது இது எல்லாத்தையும் பண்ண இந்த பெருமாள் எதற்கு திருவயந்தில வந்து நின்று நமக்கு சேவை சாதிக்கிறான்னா, அருள் தர எண்ணி வந்தான் அமர்ந்தான், அருள் தர எண்ணி அயந்தை வந்த திருவடி. இது என்னன்னா யாருடைய திருவடின்னு சாதிச்சார் கடைசியில, அடியவர் மெய்யரு மலர்பதங்களே. பதங்களா இருந்தது, மலர்பதங்களா இருந்தது, மெய்யர் மலர்பதங்களா இருந்தது, அடியவர் மெய்யர் மலர்பதங்களா இருந்தது, இதெல்லாம் எதுக்கு இந்த திருவடி இருந்தனா வந்தன, திருவயந்தை வந்தன, எண்ணி வந்தன, தர எண்ணி வந்தன, அருள் தர எண்ணி அயந்தை வந்த திருவடினாலே ஆசிதாளுக்கு ஒரு ஒரு சுகிருதத்தை கொடுக்கறதுக்கும் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணத்துக்கும் திருவயந்தை வந்த திருவடின்னு சொல்லி இந்த முதல் பாசுரத்திலே சுவாமி நம்ம தலைக்கட்டுறார். அடுத்த பாசுரங்களை நாம வெளியேற சேவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.